வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் உடல் அவரது சொந்த ஊரான பெரிய நெசனூர் கிராமத்தில் உயிரியல் புத்தகத்துடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாணவியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர்கள் உடலை வாங்க மறுத்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து இன்று காலை அமைச்சர் எம்எல்ஏக்கள் முன்னிலையில் பெற்றோர்கள் மாணவியின் உடலை பெற்றுக்கொண்டனர். அதிமுக அலுவலகத்தில் முக்கிய பத்திரங்களை காணவில்லை என ஓ பன்னீர்செல்வம் மீது மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் அண்ணாசாலையில் உள்ள சபையற்ற இடத்தின் அசல் பத்திரமும் கட்சிக்கு சொந்தமான 37 மோட்டார் வாகனங்களுடைய ஆவணங்களும் காணவில்லை என தெரிவித்தார். குட்கா ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தில்லி சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த வழக்கின் 2வது குற்றப்பத்திரிகையில் அனைவரது பெயரும் சேர்க்கப்படும் என சிபிஐ ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள் உட்பட 12 பேரை விசாரிக்க தமிழ்நாடு அரசிடம் சிபிஐ அனுமதி கோரியிருந்தது. அதிமுகவிலிருந்து பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ரத்து செய்யப்பட்ட பதவிகள் மீண்டும் தோற்றுவிக்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக தேர்தல் ஆணையத்தின்படி தானே தற்போது வரை அதிமுக ஒருங்கிணைப்பாளராக உள்ளதாகவும் கட்சியின் 7 வங்கி கணக்குகளையும் முடக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கிக்கு அவர் எழுதிய கடிதம் குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் நியமன முறைகேடு விவகாரத்தில் அந்த மாநில அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜியிடம் 26 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை இன்று காலை அவரை கைது செய்தது. பார்த்தா சட்டர்ஜிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் அர்ப்பிதா முகர்ஜி இல்லத்திலிருந்து கணக்கில் வராத 20 கோடி ரூபாய் பணத்தை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொதுமக்களின் மரம் வளர்க்கும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் வீட்டில் ஒரு மரம் வளர்த்தால் 5 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை முதல்வர் ஹேமந்த் சோரன் வெளியிட்டுள்ள நிலையில் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கும் பணியில் மின்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேற்கிந்திய தீவுகளின் ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் கே எல் ராகுலுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரிய பெரிய மனிதர்களையும் புகழையும் பார்த்த போதிலும் மனநிம்மதியானது 10% கூட இருந்ததில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் மேலும் கூறுகையில், எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் தனக்கு ஆத்ம திருப்தியான படங்கள் ராகவேந்திரா மற்றும் பாபா மட்டும்தான் என்று கூறினார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.